அனைவருக்கும் வணக்கம். 8ஆம் வகுப்பு கணக்கு பாட புத்தகத்தில் கொடுக்கப்பட்டுள்ள பயிற்சி 2.1 மூன்றாவது கணக்குக்கான விளக்கத்தினை இந்த வீடியோவில் பார்க்கலாம். முந்தைய கணக்கிற்கான விளக்கத்தினை பார்க்க மேலே இருக்கிற ஐகான் செக் பண்ணிக்கிங்க. வெல்கம் டு மணி மேத்போர்டு. கணக்கு எண் 3, நிழலிடப்பட்டுள்ள வட்டக்கோண பகுதிகளின் மைய கோணங்களை காண்க. ப்ராக்கெட்டில் பாருங்கள், ஒவ்வொரு வட்டமும் சம அளவு வட்டக்கோண பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. இங்கே 4 வட்டங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. வட்டக்கோண பகுதிகள் பாருங்கள், இரண்டாக பிரிக்கப்பட்டு இது 2 வட்டக்கோண பகுதிகள் இருக்குது. இந்த வட்டத்தை 5 சம பாகங்களாக பிரிக்கப்பட்டு 5 சம வட்டக்கோண பகுதிகள் இதில் இருக்குது. இதில் 8 சம பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கு. இந்த வட்டத்தை 10 சம பாகங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு. கணக்கில் என்ன கேட்குறாங்கன்னா, மையக்கோணம் தீட்டா டிகிரியை நம்ம கண்டுபிடிக்கணும். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், 6 அலகு ஆரம் உள்ள ஒரு வட்டத்தின் மையத்தை சுற்றியுள்ள கோணம் 360 டிகிரி. இதுதான் ரொம்ப முக்கியம். இது ஒரு வட்டம், வட்டத்தின் மையத்தை சுற்றி உள்ள கோணம் 360 டிகிரி. முதல் படத்தில் உள்ள வட்டம் 2 சரி சம பாகங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. அப்போ இங்கே n சமம் 2, 1/n இன்ட்டு 360 டிகிரி. இதுதான் ஃபார்முலா. 1/n அப்படிங்கிறது nங்கிறது 2, 1/2 இன்ட்டு 360 டிகிரி. 360 இரண்டால் வகுத்த நமக்கு ஆன்சர் கிடைக்கும், 180 டிகிரி தான் ஆன்சர். இரண்டாவது கணக்கில் 1, 2, 3, 4, 5 வட்டம் 5 சம வட்டக்கோண பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. அப்போ இங்கே n சமம் 5, நமக்கு ஆன்சர் 360 டிகிரியை 5 வகுக்கணும். 7, 5, 35 மீதி 1, 10, 2, 10. ஸோ நமக்கு ஆன்சர் 72 டிகிரி. மூன்றாவது படத்தில் வட்டம் எத்தனை சம வட்டக்கோண பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளதுன்னு பார்த்தலாம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 8 சம பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. நமக்கு ஒரு பகுதி தான் கண்டுபிடிக்கணும். ஸோ 360 டிகிரியை 8 நம்ம டிவைட் பண்ணிடணும். 4, 8, 32 5, 8, 40 நமக்கு ஆன்சர் 45 டிகிரி. நான்காவது கணக்கு பாருங்கள், எத்தனை சம பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்குன்னு பார்த்தரலாம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 n சமம் 10. இந்த வட்டத்தை 10 சம வட்டக்கோண பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. நமக்கு ஒரு பகுதியோட ஆன்சர் தான் தேவை. ஸோ 360 டிகிரியை 10 டிவைட் பண்ணிடணும். 10 டிவைட் பண்ணால் 36 டிகிரி கிடைக்கும். பயிற்சி 2.1 நான்காவது கணக்குக்கான விளக்கத்தினை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மேலே இருக்கிற ஐகான் செக் பண்ணிக்கோங்க. இந்த கணக்கில் உங்களுக்கு கூடுதலான விளக்கம் தேவைப்பட்டால் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள். தேங்க்யூ.